ஷோர் ராக்ஸில் இருந்து இன்றைக்கி ஒரு புது ரெசிபியோட இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா அதை வச்சு வடை பண்ண போகிறோம். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் மரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, நல்ல மிளகுத்தூள், தேவைக்கு தண்ணி, அப்புறம் அரிசி மாவு, இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு மாவு ரெடி பண்ணி அதை வச்சு ஒரு வடை பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதுக்கு உண்டான மாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாவை நல்லா நம்ம அந்த கிழங்கு வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணி கட்டி இல்லாமல் எடுத்துகிட்டு அப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணணும் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மாவு குழச்சி எடுத்தாச்சு அந்த கிழங்கை. இனி நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு. ஆக்சுவலாக 1 kg கிழங்கு எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 250 grams அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது அரிசி மாவு, அப்புறம் கருவேப்பிலை நல்லா 2 கொத்து போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறது இஞ்சி போட்டுக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய், நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெப்பர், எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் கலந்து சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒருவேளை முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த மாவை கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணிக்கலாம். தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்கிறனால நான் இந்த பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இனி நம்ம இது வடை போடுறதுக்கு ரெடி பண்ணலாம். மாவு குட்டி குட்டி பால்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல குட்டி பால்ஸாக எடுத்துட்டு உளுந்த வடைக்கு தட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி செஞ்சு இப்படி ஒரு ஓட்டை போட்டு நம்ம இப்படி மாவு எடுத்து வச்சுக்கலாம். இப்படி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான். இப்போ நம்ம வடை போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இங்கே எண்ணெயும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா போட்டு எடுப்போம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டு எடுக்கலாம். மெதுவாக திருப்பி விடணும், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடை ரெடி ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் அப்படி கலர் சேஞ்ச் ஆகி வருது. இன்னும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தெரியுதா நல்லா ஆனியன்லாம் ஃப்ரை ஆகி வந்திருக்கு. பாருங்கள், நம்மளோட வடை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்து நம்ம இது மாதிரி ஒவ்வொரு வடையாக சுட்டு எடுக்கலாம். பாருங்கள், அழகாக வந்திருக்கு. ஓகே, மற்ற வடையும் நம்ம இப்போ ஒன்றா போட்டு எடுக்க போகிறோம்.
கேர்ஃபுல்லாக பண்ணுங்க பண்ணும்போது. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.